ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோல நம்ம எப்படி இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான கமலாசன் எபிசோட் வேற லெவல் வெறி திரும்ப போச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வயல் என்ட்ரிஸ் என்னை வந்து ரொம்ப அப்படி கவர்ந்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஒரு ஒருத்தங்க ஒரு விதமான ஒரு கேட்டகரி ஸோ ஸ்டார்டிங் தினேஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கடாக கொஞ்சம் பயங்கரமாக வந்து டெரர் பீஸ் மாதிரி இருந்தாப்பில் ரெண்டாவது வந்து அன்னபாரதி பயங்கரமாக ஏழரை கூட்டுற மாதிரி வந்து அங்கங்கே பஞ்சு டேலாக வைக்கிறேன்ட்டு அப்படியே ஊசியில் குத்துற மாதிரி குத்து குத்து குத்துனாங்க மூணாவது வந்து விஜி அர்ச்சனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க நான் ஃபன் பண்ண தான் வந்தேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு இப்போயே நான் ஃபர்ஸ்ட் கக்சிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கூலாக ஹேண்டில் பண்ணாங்க நாலாவது வந்து பிராவோ சொல்லிட்டார் சட்ட கிழியும் அதில் முக்கியமாக விஷ்ணு பிரதீப்க்கு வந்து சட்ட கிழியதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாதிரி வெளிப்படையாக சொன்னார் ஆனால் பிளாக் மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் ஆனால் அஞ்சாவது வந்த கானாபாலா வேற எவ்வளவு விருத்திரமாக பண்ணிட்டாரு அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பாசிட்டிவான ஒரு கலகலன்னு ஒரு செட்டே வந்து கலகலன் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவர் கானா சிங்கர் இவர் என்ன படிச்சிருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கும் அவர் சொன்ன அந்த படிப்போட விஷயங்கள்லாம் வந்து கமல்ஹாசன் கேட்கும்போது நம்மளுக்கு தெரியுது அப்போ அப்போ ஒன்னையாக சொல்கிறீங்க அப்படின்னு அம்மா இருந்துச்சு பிஎஸ்சி பாட்டனி எம்எஸ்சி பாட்டனி அதுக்கப்புறம் ஒரு பட்டம் வேறு படிச்சிருக்காரு இருபத்தஞ்சி வருஷமாக வக்கீலாக இருந்திருக்காரு மூணு வாட்டி எலெக்ஷனில் நின்றுருக்காரு மூணு வழி தோத்துட்டாரு பட் கணிசமான ஓட்டில் தான் தோற்றுருக்காரு அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்சி காலேஜில் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு இதில் வந்து இருந்திருக்கார் பொறுப்பில் இருந்திருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண ஒரு ஆள் அப்படின் போது தான் நம்மளுக்கு என்னப்பா வெறும் பாட்டு தான் போடுவார் நினச்சா என்னையா சொல்கிறீங்க இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம இருந்துச்சு பார்த்து வியந்தார் கமலஹாசன் அவர்களே வந்து பார்த்து வியந்து கை கொடுத்து அவரை அப்ரிஷியேட் பண்ணி தான் உள்ளே அமுச்சு விட்டார் உள்ளே போகும்போது நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் கானா பாட உள்ளே வந்தார் வேற எவ்வளோ இருக்கும் அவரோட பாட்டில் அவ்வளோ பஞ்ச் டைலாக்லாம் இருக்கும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதேமாதிரி உள்ளே வரும்போது ஒரு கானா பாட்டோட ரிக்ஷாவில் தான் வந்தார் அதாவது அங்கே அந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நாளாக அந்த ரிக்ஷாவில் போயிருக்கேன் அப்போல்லாம் வந்துட்டு பெருசாக வந்து பஸ்ஸெல்லாம் மாட்டோம் அதுவே கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரிக்ஷாவில் தான் வந்து வண்டியில் ஏறி வருவோம் ஸோ அந்த ரிக்ஷாவில் வந்துட்டு அவர் உள்ளே என்ட்ரி கொடுத்தாரு வரும்போது கானா பாட்டு எல்லாரையும் வச்சு செஞ்சார் எல்லாேருமே வச்சு செஞ்சார் பாரபட்சமே இல்லாமல் அதில் ஆனது எனக்கு தெரிஞ்சு பிரதீப் தான் நினைக்கிறேன் மற்றபடி எல்லோருமே வச்சு செஞ்சு விட்டாப்புல குறிப்பாக நிக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாருனா ரவினாவும் மணியும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து நிக்ஷனும் ஒரு ஐஷும் ஒன்றாகிட்டாங்கன்ற மாதிரி ஐயோ அயோ எப்பா பயங்கரம் அப்புறம் விசித்ராவை வச்சு செஞ்சு விட்டார் ரூல்ஸை மீறினா அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது நம்ம ஆண்டவர் காம் சமைச்சு விட்டுருவாருன்னு சூப்பராக இருந்துச்சு அந்த கானா பாட்டு செம வைபாக இருந்துச்சு நீங்களாம் பார்த்து செமைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி அவர் பேசும்போது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய கருத்துக்கு செம்மையாக நான் வைப்பேன் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன் பயாசமாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போதே கண்டிப்பாக இவர் வந்துட்டு மாசாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது அதேமாதிரி மாதிரி பாட்டில் பயங்கரமாக பஞ்சு சொருக போகிறார்ன்ற மாதிரிலாம் தோணுது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த அஞ்சு பேரில் உங்களோடய ஃபேவரட்டான பேர்சன் யார்ன்றதை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான சந்திக்கலாம் சந்திக்கலாமே பாய் நண்பர்களே